எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, வெள்ளரிக்காய் சாம்பார். யூஸ்வலாக நம்ம வந்து கேரட், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ இது என்ன, வெள்ளரிக்காய் போட்டு எப்படி சாம்பார் வைக்கலாம், அது கூட அடிஷ்னலாக நம்ம வெள்ளரிக்காய் கூட ரேடிஷு, அதுக்கப்புறம் அவரைக்காய், ஸோ இதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதுதான் வெள்ளரிக்காய். இது கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காயாகவே எடுத்துக்கோங்க. அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரேடிஷும் அவரைக்காய் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறையா அதாவது ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பருப்பு ஒரு குக்கரில் வந்து பருப்பு போட்டுட்டு, டொமேட்டோஸ் ஒரு 1.5 இல்லை 2 டொமேட்டோஸ் உங்களுக்கு எவ்வளோ புளிப்புத்தன்மை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா காயும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி. இந்த ஏன் சின்ன வெங்காயம் போடாமல் பெருசு போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து இட்லிக்காக, இட்லி சாம்பார் தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்காக தான் இப்போ செய்கிறோம். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா, மஞ்சத்தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் என்ன பண்ணணும்னு. இப்போ இது கூட என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மாங்காய், அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5 பீசஸ் வரைக்கும் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வந்து இது ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4-5 விசில்ஸ் வச்சுக்கோங்க. 5 விசில்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எதுவுமே மேஷ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் துர துறன்னு இருந்தாலே இது வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். மேஷ் பண்ணாதீங்க. பருப்பு கடையிறத வச்சு பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு கிண்டி விட்டாலே போதும். ஸோ எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கும். 5-6 உங்களுக்கு எவ்வளோ வெந்திருக்கணும் அப்படின்ற கன்சிஸ்டன்ஸிக்கு ஏற்ற மாதிரி 5-6 வச்சாலும் சரி. ஸோ இப்போ என்ன ஊற்றுறோம் அப்படின்னா, இதுதான் மெயின், புளி கரைச்சல், புளி கரைச்ச தண்ணியும் அது கூட சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் புளியும் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாவும் பச்சை மிளகாவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இதுதான் மசாலா. இது வந்து வேக வச்சதுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கலந்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்கள் கட்டியாக வேணும்னா கட்டியாக, இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 கொதி வரணும் சரிங்களா. அதுக்கப்புறமா ஃபைனலாக தாளித்து போட்டணும். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து வரமிளகாய், ஸோ அது வந்து ஒரு 2-3 பீஸ் சின்ன சின்ன மிளகாய், அதுக்கப்புறம் கடுகு சீரகம் எப்பயும் போல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி வேணும்னா அப்புறம் பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. கடைசியாக வந்து எல்லாத்தையும் போட்டு அந்த மனம் வரும்போதே அப்படியே 10 தோசை சாப்பிடலாம் போல் அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியார் ஸ்பெஷல். நாங்கள் அவங்க செஞ்சாலே நிறைய தோசை சாப்பிடுவோம். ஸோ கடைசியாக ஃபைனலாக என்னென்னா, ஃபைனல் டச் கண்டிப்பாக கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு போடும் போதே அவ்வளோ வாசம் அடிக்கும். போட்டுட்டு அது ஒரு கிண்டி கிண்டி அப்படி வச்சாலே போதும், நம்ம வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ தோசை சாப்பிடலாம். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெள்ளரிக்காய் சாம்பார் யூஸ்வலாக எல்லா காயும் போட்டு பண்ணியிருப்பீங்க, இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.